வெல்கம் டு ஃபில்மி டாக். இன்றைக்கி நம்ம ஃபில்மி டாக்ல பார்க்க போகிற படம் முதல்ல வந்துட்டு சலார். இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம பிரசாந்த் நீல் இவருடைய டைரக்ஷனில், அதாவது கேஜிஎஃப் எடுத்த அந்த சீரீஸ் எடுத்த ஒரு இயக்குனர் பிரசாந்த் நீல். இந்தியாவின் மிகப்பெரிய வந்துட்டு ஒரு இயக்குனர்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் குறிப்பிடப்பட்டவர். அந்தளவுக்கு வெற்றி கொடுத்துருக்கிறார். அதனால தான் வந்துட்டு இந்தியாவிலேயே வந்துட்டு முதன்மையான இயக்குனர்கள், முதலான இயக்குனர்கள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமௌலி, ஸோ இவரையெல்லாம் சேர்க்கலாம். ஸோ இவரோட டைரெக்ஷனில் ஏற்கனவே 1000 கோடி வசூல் பண்ண படங்களை கொடுத்தவர். இவருடைய டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக சலார் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துகிட்டு நம்ம பிரபாஸ், பிருத்திவிராஜ், மலையாளத்தை சேர்ந்த பிருத்திவிராஜ், நம்ம ஸ்ருதி ஹாசன் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. நிறைய நடிகர்கள் சொல்லலாம், பேர் சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு வீடியோ டைம் அதுக்கே போயிடும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை 2 பாகமாக எடுக்கிற முடிவு பண்ணி முதல் பாகத்துடைய ரிலீஸ் டேட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி இந்த வாரமாக அடுத்த மாதம் அப்படிலாம் கேட்காதீங்க, அதுக்கு இன்னும் ஒரு 5 மாதம் இருக்குது. செப்டம்பர் 28ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்களாம் முதல் பாகத்தை. அடுத்த பாகத்துடைய ஒர்க்குன்னு பார்க்கும்போது இப்போ ஆல்ரெடி எடுத்த சீனே கொஞ்சம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் சேர்த்து போட்டு அடுத்த பாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா 24ல் ஏப்ரல், மே, ஜூன் மாதிரி சம்மரில் வெளியிடுற ஐடியாவில் இருக்கிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் பாலையா. பாலையா வந்துட்டு பார்த்திங்கன்னா நடித்து வெளியே வந்த வீரசிம்ம ரெட்டி. இந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். நிறைய வீடியோக்களில் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், ஒரு ஆக்ஷன் படத்தை எப்படி ரசிகர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா பாலையாவுடைய ஒரு படத்தை பார்த்தா போதும். கதையில் லாஜிக்கில் வந்துட்டு அவர் ஃபைட்டில் லாஜிக் இருக்கோ இல்லையோ, அடித்து தலைவன் தூக்கினான்னா ட்ரெயினே பறக்கும், டிராக்டர் பறக்கும், அகண்டாலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அடித்து தெரிக்க விட்டுருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைட்டில் லாஜிக் இல்லைனா நான் ரசிக்கும்படியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் விஷயமே. அந்த மாதிரி வந்து வீரசிம்ம ரெட்டியை வந்து பார்த்திங்கன்னா கதை, திரைக்கதையாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், டைலாக்லாம் இவர் படங்கள்லாம் யார் எழுதுகிறாங்கன்னு தெரியாது, சும்மா பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபைட்டை வந்து பார்த்திங்கன்னா அனல் பறக்கும், அனல் பறக்கும்னு சொல்லுவாங்களே தவிர இவர் ஃபைட்டில் தான் அனல் பறக்கும், ஆகாயம் வரைக்கும் கார் பறக்கும், அந்த மாதிரி பறக்கும் பறக்கும் ஒரு மிகப்பெரிய நடிகர் வீரசிம்ம ரெட்டி. மிகப்பெரிய வெற்றி படம், மிகப்பெரிய வசூல், பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் மூவின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய டிஜிட்டல் உரிமையை வாங்கிறதுக்கு நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஒரு பெரிய சண்டையை போட்டிருந்துருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஜெயிச்சது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார், இவங்க தான் வந்து இந்த படத்துடைய ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஜீ தமிழ் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெலிவிஷன் ப்ரீமியர், அதாவது சேட்டலைட் ரைட்ஸ் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அநேகமாக ஓடிடிக்கு பிறகு அவங்க ஜீ டிவியில் டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ணுவாங்க. இந்த வீரசிம்ம ரெட்டி வந்துட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து வர்ற 23ஆம் தேதி, அதாவது இந்த பிப்ரவரியில் 23ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக தமிழில் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. தமிழை மொழிபெயர்த்து கொடுக்கல அப்படின்னாலுமே நமக்கு சப்டைட்டில் வந்து பார்த்தோம்னா நிச்சயமாக தமிழில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அகண்டா வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான், நம்ம தமிழில் நான் அப்படி தான் பார்த்தேன். அப்படி சப்போஸ் இவங்க ஓடிடியில் டப்பிங் பண்ணி கொடுக்கல அப்படின்னாலும் ஜீ தமிழில் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு டப்பிங் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ சீக்கிரமாகவே நம்ம வந்து ஓடிடியிலையும் டிவிலையும் வந்துட்டு தலைவனோட வீரசிம்ம ரெட்டியை பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம்.